ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிள்ளைய குணா பேசுகிறேன். இந்த விதிகளை பயன்படுத்தினாவே வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது 90% எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாலும் விழிப்புணர்வாக செயல்படும் போது, நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்ஸை வந்து மனசில் வச்சுட்டு யார் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வாழ்கிறீங்களோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது 100% உண்மை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல போகிற தகவல் ரெகுலராக உங்களை வந்து சேரும். உங்களை கருத்துக்கள் எதாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போது விஷயத்துக்குள்ளே போவோம். விதியின் ஒன்று, வாழ்க்கையில் எது செஞ்சாலும், நீங்கள் எது செஞ்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிவர்ஸாக திரும்பி வரும். அதனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் திட்டமிட்டு நல்ல விதமாக செய்யுங்க. ஏன்னா கண்டிப்பாக அது ரிவர்ஸாக நாளைக்கு நம்மளை தேடி வந்தே தீரும். அதனால் இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு எந்த விஷயத்தையும் செய்யணும். செகண்ட் பாயிண்ட் வந்து, எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையில் தானாக நடப்பதில்லை, நாம் தான் நடத்தி செல்லணும். நீங்கள் தான் பிளான் பண்ணணும், பிளான் பண்ணி படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தணும். அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து சேஞ்சஸ் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது வந்து படிச்சுட்டு இருக்கும்போது பெரிய வேலை வேணும்னு நினைக்கிறோம், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த மாற்றங்கள் வேணும் அப்படின்னா சில பிரச்சனைகளை கடந்து சென்று தான் ஆக வேண்டும். ஒரு மாற்றம் வருது அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி தயாராக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். அந்த அற்புதமான மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் விழிப்புணர்வுடன் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நேற்று இன்று நாளை போன்ற மூணு விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக திட்டமிட்டு நல்ல விதமாக செய்யுங்க. அதுதான் நாளைக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். நேற்று நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதோட ரிசல்ட்டு தான் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் இந்த மூணுக்கும் தொடர்பு இருக்குது. இதை மனசில் வச்சுட்டு செயல்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற உணர்ந்து செயல்படுங்க. தோல்வியோ வெற்றியோ, தோல்வி நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு, வெற்றி நடந்தாலும் அது நீங்கள் தான் பொறுப்பு. இதை வந்து நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கனாவே கண்டிப்பாக ஒரு தோல்வி வரும்போது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். அதை எப்படி நம்ம வெற்றியை மாற்றணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்மளுக்கு ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி ஒரே டைமில் ரெண்டு இல்லை மூணு விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணவும் முடியாது. அந்த முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தோல்வியில் முடியும். நான் சொன்ன இந்த விதிகளை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக சொல்ல போகிற விதி வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விதி. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கவே வந்து வெற்றி நிச்சயம். நம்ம என்ன செய்கிறோமோ அந்த விஷயங்களை வந்து நம்ம சிந்தனையும் செயலும் பிரதிபலிக்கிற மாதிரி செய்யணும். உங்கள் மனசில் என்ன ஓடுதோ அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே அந்த பாதையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இது நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த வீடியோவில் நான் சொன்ன சில விதிகளை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை விழிப்புணர்வோடு ஃபேஸ் பண்ணி அதை வெற்றியை மாற்றக்கூடிய வலிமை இந்த விதிகளுக்கு உண்டு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் வந்து உங்கள் நண்பர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.